நண்பர்களே வணக்கம். நம்ம சரவணா ஏற்றத்திற்கு இருக்கிறார் பாருங்க. ஆன்மீகத்தில் எதனாச்சும் சாதிக்கணும்னு இன்னைய வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஐயாவோட ஞான நூல்களை படித்து புரிஞ்சிட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த அகத்தில் அதாவது ஆன்மீகத்தில் சாதிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, சாதிக்க வேண்டியதெல்லாம் புறத்துலங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் புறத்தில் காரியம் எதுவும் அதிகம் செஞ்சு பழக்கம் இல்லாதனால பெரிய வேலையை செஞ்சு சாதிக்கணும்னு நம்ம நினைக்கிறப்ப எப்படி செய்யறதுன்னு ஒரே மலப்பாவும் நம்மளால் முடியுமான்னு ஒரு பயம் கூட வருது. இந்த சூழ்நிலையில் அந்த வேலையெல்லாம் எப்படி நம்ம செய்கிறது, எப்படி புறத்தில் சாதிக்கிறது, இதற்கான வழிமுறைகளை கொஞ்சம் சொல்லி உதவுங்களேன் ப்ளீஸ்ன்னு சொல்லி கேட்டார். அதுக்கு சரவணய்யா பதில் சொல்ல பாருங்க, இப்போ அகத்தில் செய்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிறத நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்மளுக்கு இருக்கிற வாய்ப்பு புறத்தில் மட்டும்தான். புறத்தில் நம்மளோட அறிவை பயன்படுத்தி திட்டமிட்டு செயல்படுறதை மட்டும்தான் நம்மளால் சாதிக்கக்கூட முடியும். அது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அதை செய்ய நினைக்கிறப்ப அந்த மலைப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த வேலையை நம்ம எப்படி தொடங்கணும், அதோடய நுணுக்கம்லாம் என்ன என்னங்கிறத ஆராய்ஞ்சு செயல்பட ஆரம்பிக்கணும். ஒரு பிரம்மாண்ட வேலையை கூட நீங்கள் இந்த மாதிரி சிந்தித்து செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப எளிதாக கூட நீங்கள் சாதிச்சு கட்டலாம். இப்போ ஒரு உதாரணம் பாருங்கள், ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கார். அவருக்கு திடீர்னு ஒரு நாள் தன்னோட பட்டத்து யானை எத்தனை எடை இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த காலத்தில் எடை மாடையெல்லாம் கிடையாது தானே, அதனால் யானையை அளக்கிற அளவுக்கு பெரிய தராசு கூட எல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, யானையோட எடையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க அமைச்சர்கிட்டலாம் கேட்குறாரு அரசர். யாருக்கும் அதுக்கான வழி ஒன்றும் தெரியல. அப்போ அமைச்சரோட 10 வயசு பையன் ஒருத்தன், நான் இந்த எடையை சரியாக கணிச்சு சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறான். இதுக்கிட்ட எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஆனால் அவனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்குறாரு ராஜா. உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த யானையை நதிக்கு கூட்டி போகிறான். அங்கேருந்து ஒரு பெரிய படகுல போய் யானையை ஏற்றுறான். யானை ஏறினதும் தண்ணீரில் வந்து ஓரளவு அந்த படகு அப்படியே அமுழுது. உடனே அவன் வந்து தண்ணீரில் நனைஞ்ச மட்டத்தை படகுல குறியீடு செய்கிறான். அதுக்கப்புறமா யானையை படகுலேருந்து இறக்கிவிட்டு பெரிய பெரிய கல்ல படகுல ஏற்ற சொன்னான். முன்பு குறித்து வச்சிருந்த குறியீடு அளவுக்கு படகு தண்ணீரில் மூழ்க வரைக்கும் கற்களை ஏற்றுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அரசிட்ட அந்த கல்லெல்லாம் காட்டி இதுதான் எடை, அந்த யானையோட எடை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். எல்லாரும் அப்படியே வியந்து பார்க்குறாங்க. அவனோட புத்திசாலத்தை தான் அதுக்கப்புறம் எல்லோரும் பாராட்டுறாங்க. எல்லாருமே இங்கே வந்து யானையை ஒட்டுமொத்த உருவமாக தான் பார்த்தாங்க. ஆனால் அவங்களால அந்த எடையை கணிக்க முடியணும்னு நம்பிக்கை வரல. ஆனால் இந்த சின்ன பையன் வந்து பல எடையோட கூட்டுத்தொகை தான் அந்த யானையோட எடைன்னு எண்ணி கரெக்டாக செயல்பட்டான். எளிதில் விடையை கூட கண்டுபிடிச்சிட்டான். அதனால் எத்தனை பெரிய செயலாக இருந்தாலும் சரி தான், அந்த சின்ன சின்ன செயலை பிரிச்சுக்கிறோம் அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஒவ்வொரு செயலையும் நல்லா சிறப்பாக செஞ்சு முடிக்கணும். அப்போ அந்த ஒட்டுமொத்த வேலையுமே கூட நல்லா அழகாக நிறைவேறி போயிடும். இப்போ பெரிய சாதனைங்கிறது உடனே ஒன்றும் வர்றது கிடையாது. சின்ன சின்ன செயலையும் காலத்தை சிறப்பாக செய்கிறப்ப அதுவே நம்மளை அறியாமல் மிகப்பெரிய சாதனைகளை கொண்டு போய் சேர்த்து போயிடும். அதனால் எதிர்கால கற்பனைகள் இருக்கிறத விட நிகழ்காலத்தில் செய்ய வேண்டியதை நல்லா சிறப்பாக செய்கிறது தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. நன்றி, வணக்கம்.